Today with Chithra, Social Talk. இந்த ஊர் உலகமே பார்த்து பராமப்படுற அளவுக்கு மிகவும் ஒற்றுமையாக இருக்கிற அண்ணன் தம்பி நீங்களும் ரவி தமிழ்வாணனும், அந்த ஒற்றுமை எப்படி காப்பாத்துறீங்க? ஏன் நீங்கள் ராமலட்சுமணன் இருக்கீங்க, இருந்தாலும் இந்த விளக்கம் கேட்டதுனால நான் சொல்கிறேன். எங்கள் தந்தையார் இறந்த பிறகு நாங்கள் ஓரளவு வசதி படைத்தவர்களாக இருந்தோம். அதனால் எங்களுடைய சொந்தத்தில் சில பேர் உள்ளே நுழைஞ்சு எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி இந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கணும்லாம் சில முயற்சியெலாம் நடந்தது. அது நாங்கள் ரொம்ப சூதுவாக தெரியாத ஒரு இளைஞர்களாக இருந்த காலம். அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், நீயும் நானும் தான் இனிமேல், நமக்குள்ளே யாரும் கிடையாதுன்ற முடிவுக்கு வந்து அதுக்கு என்ன யோசனை பண்ணலாங்கிறது, அந்த யோசனை அவர் சொன்னாரா நான் சொன்னானாங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு பல விஷயங்களை பரிமாறிக்குவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் வாரந்தோறும் ஒரு மாலை 4 மணிக்கு மணிமேலை பிரசவத்தில் போய் அவர் அழைச்சிக்குவேன். அங்கேருந்து இங்கே கடற்கரை வீடு ஓலம் பீச் பக்கத்தில் இருக்குது, அங்கே போவோம். அங்கே போய் எல்லா விஷயங்களையும், சகோதரர் என்பதனால பாலியல் சார்ந்த விஷயம் மட்டும் பேச மாட்டோம், மற்ற எல்லா விஷயங்களும் பேசுவோம். பில் கிளின்டனுமோ வந்து நரசிம்மராவுமோ வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ் பேசுவோம், தொழில் பேசுவோம், குடும்பம் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். பேசிட்டு ஒரு ஹோட்டலுக்கு திரும்பி அந்த சைனா டவுன்னு சொல்லிட்டு அதில் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். அதில் 2 சம்பவம் சொல்லணும். அப்போ ஒரு முறை, இதை வந்து நான் 14 பழக்கம் இன்றைக்கும் தொடருது, ஆமாம், 78லேருந்து இன்னேற வரைக்கும் தொடருது. மனசு விட்டு பேசி அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர எங்களுக்குள்ள மன வேறுபாடுகள் இருக்காது. நாங்கள் ரெண்டு பேரும் மோதிக்குவோம் பல விஷயங்களில், ஆனால் மனசில் அவனுக்கு பேசிட்டான், மனசை சங்கடப்படுத்திட்டான், வேதனைப்படுத்திட்டான், நான் பார்த்து பிறந்த பையன் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. அண்ணான்னு அண்ணாந்து பார்க்குற இதுவும் அவருக்கு கிடையாது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஒரு சிநேகம்னா சொல்லலாம். இது இங்கே தான் ஒரு விஷயம் முடிச்சிருக்கு. என்னென்னா, ஒரு முறை நான் மட்டும் போயிருந்தேன். அந்த உணவு நாக்கு தேடும், புதன்கிழமையான சைனா டவுனை தேடும் அந்த நாக்கு. உடனே நான் அங்கே போயிட்டு நான் சாப்பிட போனேன். அப்போ அந்த ஸ்டூவர்டு கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் சொன்னார், உங்கள் ஃப்ரெண்டு வரலையான்னு கேட்டார். அவர் நினைக்கிறாரு, 2 சகோதரர்களாக இருக்கவே முடியாது, இவங்க இப்படி சிரித்து பேச முடியாது, ஒரே மாதிரி வர முடியாது, ஒரே மாதிரி உணவு, இவங்க நண்பர்களாக தான் இருக்கணும்னு முடிவுக்கு அவர் வர்றார். அது ஒரு செய்தி. அதை தாண்டி வீட்டுக்கு வந்த பிறகு 11 மணிக்கு ரெண்டு பேரும் அவங்கவுங்க தத்தம் மறைய கதையை சாத்திக்குவோம். நாங்கள் கூட்டு கொடுத்துறோம், கதை கதை சாத்திட்டு 11 மணிக்கு ஒரு விஷயம் பேச விட்டு போயிடுமேனு ஞாபகம் வரும். போய் கதவை தட்டுவேன், தெரியும் நான் தான் தட்டுறேன்னு என்னுடைய தம்பி மனைவிக்கு தெரியும். அவங்க கேட்பாங்களாம், 7 மணி நேரம் பேசுனீங்க, இன்னுமா விஷயம் வச்சுருக்குறீங்க, உங்கள் அண்ணனுக்கு ஏதோ இன்னுமா விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம். அதே மாதிரி வேறொரு வாரத்தில் இவர் வந்து கதவை தட்டுவார், கதவை தட்டினா நான் திறப்பேன். அப்போ என்னுடைய மனைவி கேட்பாள், 7 மணி நேரம் பேசி பத்தலையா, இன்னும் ஏதோ இருக்கா, ஆ சரி சரி, ஒன்றும் பெரிய சண்டை வம்பு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அதை ஒரு ஏக்கமாக கேட்பாங்க, 7 மணி நேரம் சகோதரர்கள் என்னங்க பேசுவீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் பேசுவோம் அப்படின்னு பேசி 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 அந்த நெருக்கத்தை வளர்த்துக்கிட்டோம். அந்த கருத்து வேறுபாடுகளை மன வேறுபாடுகளாக ஆக்கிக்காமல் பார்த்துக்கிட்டோம். அவருக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், அவருக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், எனக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், நாங்கள் மோதிக்கணும். நாங்கள் மணிமேகலை பிரசவத்துக்கு எங்களுடைய அண்ணா நகர் வீட்டிலேருந்து பயணிக்கிறோன்னு சொன்னால், நான் ஸ்டேரிங்கை பிடிச்சா நான் போகிற பாதை தான் பாதை, அவர் ஸ்டேரிங்கை பிடிச்சார்னா அவர் போகிற பாதை தான் பாதை. அவர் சிக்னல் உள்ள பாதையாக போவார், நான் உள் ரோடாக போவேன். அவர் கேட்க மாட்டார், ஏன் உள் ரோடாக போகிறேன்னு கேட்க மாட்டார், ஸ்டேரிங் என்னோடது, நீ எதெல்லாம் பேசக்கூடாது, நான் போகிற பாதை தான் பாதை, சைலண்ட் ஆகிடுவார். சகோதரர்னு பார்க்காம எனக்கு இளையவர், குரல் சமயங்களை ஒசத்திடுவார், இல்லை அதுதான் அப்படின்ட்டார், அடங்கிடுவேன் நான், மூத்தவன்னே பார்க்க மாட்டேன், இறங்கிடுவேன். நான் குறிப்பாக இருக்கேன் ஒரு விஷயத்துலன்னு அவர் இறங்கிடுவார். இந்த புரிந்துணர்வு நாங்கள் பேசி பேசி வளர்த்துக்கிட்ட ஒரு பல சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை அப்படின்னு நினைக்கிறானா? நீங்கள் பேசிக்காமே இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடு வளர்ந்து, மனசு விட்டு பேசுங்க, யாருமே அப்போ இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக எல்லா சகோதரர்களும் சொல்கிறேன், ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு பிறந்தோம், யாருக்கு வேணால் பிறந்தோம். ஒரு உறவில் அந்த நல்லுறவு வளரணும்னு சொன்னால், புரிந்துணர்வு முதல்ல வளர்ந்துட்டாலே விட்டு கொடுக்குற மனோபாவம் எல்லாமே தானாக, மற்ற பல இயல்புகள் சொல்லி கொடுக்காத பண்புகளும் குணங்களும் பேச பேச வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடை அணிகிறது எப்போ இருந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க? அது ஆச்சரியப்படுங்க, நீங்கள் எங்கள் மனைவிகள்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். என் மனைவியும் அவங்க ரவியுடைய மனைவியும் ஒன்றா உடை அணிய ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் இயக்கம்னா எங்களுக்கு சற்றே பொறாமல், ஏன்னா இவங்களை பற்றி மட்டுமே எல்லாம் பேசுகிறாங்க, நம்ம ட்ரெஸ்லாம் விட்டுறாங்க, நாமளும் ஒன்றா அணிவோம். அப்போ நாங்கள் இப்போ நான் போன கடைக்கு போனேன்னா எனக்கு 40 அவருக்கு 42 அளவு. உடனே நான் அது மாதிரி தான் கேட்பேன், ஒரு சட்டை எடுத்து போடுவாங்க, ஒரே மாதிரி ரெண்டு சட்டை இருக்குல்ல அதில் ஒரு 10 பேர் எடுத்து போடுங்க, அதில் தான் ஒன்று நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரே சட்டை இருக்கிறத எடுத்தே போடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி தேர்ந்தெடுத்து வாங்கி போட்டு இங்கேருந்து பேசுவோம். இன்றைக்கி மஞ்சள் கோடு போட்ட சட்டை இன்றைக்கி இந்த இதுக்கு, அந்த நீல காலர் வச்ச சட்டை வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு ஃபோனில் பேசிக்குவோம். பேசிக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார், அங்கேயே ஆஃபீஸ்லேருந்து அப்படியே அங்கேருந்து கல்யாணத்துக்கு வருவார். நம்ம அப்படியே போவோம். பல பேர் இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன ஒரே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஒரே மாதிரி உடை அணிவர் இல்லைங்க, தோற்றத்தால் மட்டும் இல்லை கருத்தாலையும் உள்ளத்தாலையும் நாங்கள் ஒற்றுமை உடையவர்கள். அது அந்த வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிகிட்ருக்கிறோம், உடையாலையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் தம்பிக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு எதை சொல்லுங்கள்? அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய தலையாய விஷயம்னு நான் நினைக்கிறது, எல்லோருக்குமே தாங்கள் தொழில் சார்ந்த ஒரு சலிப்பு ஒன்று வரும், எப்போ வரும், ஏதாவது ஒரு நேரத்தில் வரும், தலைவலியாக இருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருக்கு. தொழிலை சலித்து கொள்ளாத மனோபாவம் உள்ளவர்னா நான் ரவி தமிழனை தாண்டி நான் ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. சூப்பர். எப்போவுமே சலித்து சொல்ல மாட்டேன். இத்தனைக்கும் ரஷ்யாவில் ஜப்பானில் இது வரைக்கும் தமிழ் புத்தக கண்காட்சி நடக்காத இடங்களுக்கெல்லாம் அவர் வந்து கம்பெனியோட MD, அவர் தலையில் தூக்கி சுமப்பார் பார்சல். ஒரு வைர வியாபாரி ஒரே ஹாங்காங்கில் ஒரு நானும் ஒரு ஹாங்காங் வைர வியாபாரி ஒன்றா பயணம் பண்ணோம். நான் இவ்வளோ பெரிய புஸ்தக கட்டை தூக்கின்னு போனேன், அவர் இத்தனை மூணு பெட்டிகள் இதான் வியாபாரம் இவ்வளோதாங்க, ஒரு சின்ன பெட்டிகளை எல்லாம் வச்சுருக்கார். புத்தக கட்டுக்கு நீங்கள் 20 மேலே அளவு அனுமதி இல்லை, அமெரிக்கானா 46 மேலே அனுமதி இல்லை. இதையெல்லாம் தூக்கி சுமந்து அங்கே போய் வெளியில் பரப்பி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான வேலை கிடையாது. வெளிநாட்டுகளெல்லாம் போர்ச்சர் கிடையாது, எல்லாத்தையும் நீங்களே தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் சலிச்சிக்கவே மாட்டார், ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்ப்பார். எங்களுக்கெல்லாம் வாரக்கடைசி வீடுகள்னு தமிழ்வாணன் எஸ்டேட்டுக்குன்னு இருக்குது, அதுக்கெல்லாம் ரொம்ப வந்துட மாட்டார். ஏன்னா அவர் தொழிலையே அவர் அதிகமாக நேசிக்கிறதுனால அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எதுவும் தேவையில்லை, பாஸ்ட் டைம்னு எதுவும் தேவையில்லை, வீக்கெண்டுன்னு தேவையில்லை. நீங்கள் தொழிலை நேசிக்கிறீங்கல்ல, அப்போ அது வந்து அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்டாக போயிடுது, அதுவே பாஸ்ட் டைம் ஆகிடுதுல்ல. அது ஒன்று அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து வெளிநாட்டில் போய் ஒரு செருப்பு பிஞ்சு போச்சு, ஷூ வந்து பிஞ்சு போச்சுன்னா நமக்கு மனசு வராது, எங்கேயா தைச்சிட மாட்டோமான்னு. ஒருத்தனா இங்கே தைக்க மாட்டான். வெளிநாட்டில் செருப்பு தைக்கிறது கூட ஒரு பெரிய மலைப்பாக நினைக்கிற விஷயத்தில் ஆளே தெரியாத இல்லை. ஊரில் போய் ஜப்பானில் போய் ஒரு 300 தமிழர்களை ஒன்று திரட்டி விழா நடத்திவிட்டார். ரஷ்யாவில் போய் 180 பேரை கூப்பிட்டு விழா நடத்திவிட்டார். அந்த சாதனை நினச்சதை முடிப்பார், அதில் உறுதியாக இருப்பார். அவர் காட்டுக்கிற சில நேரங்களில் அவர் காட்டுக்கிற கண்டிப்பு அது என்னுடைய தந்தையை நினைவுபடுத்தும். அதில் ஒரு விஷயத்தில் காட்டுற உறுதி அபாரம், அது அவரை வியக்கலாம். உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? எனக்கு வந்து இசை கேட்பது எனக்கு மிக பிடித்த பொழுதுபோக்கு. அது ஏன் அதை நான் தேர்ந்தெடுத்தேன்னா வேலையை கெடுக்காது, அது பாடு பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறத ஒழுங்கு பண்ணுறதே, நீங்கள் ஒரு ஊருக்கு பெட்டி எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் பாடு இசையை தட்டி விட்டு நீங்கள் பாடு இது பண்ணிகிட்டே இருக்கலாம். அது அப்புறம் விளையாட்டினுடைய ஒரு பெரிய நேசிப்புகளில் ஒன்று. எனக்கு இப்போ 68 வயசு ஆகுது, நான் இன்னமும் விளையாடிட்டுருக்கிறேன், பேட்மிண்டன் விளையாடிட்டுருக்கிறேன். இன்றைக்கு காலையில் விளையாடிட்டு வந்தேன். என்னோட விளையாடுறவர்கள்லாம் நான் பார்க்குறேன், யாருமே 60களே யாரும் கிடையாது, எல்லாம் 20கள் 30கள் 40கள் 50கள்னு இருக்கிறாங்க. 60களில் யாருமே விளையாட காணும், கேட்டால் முழங்கால் வலிங்கிறாங்க, பார்வை தெரியலங்கிறாங்க, இடுப்பு வலிக்குது, முதுகு பிடிப்புங்கிறாங்க, எல்லாம் இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்தே நான் என்னை விளையாட்டோட சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால அது ஒன்று. என்னுடைய மகன் அமெரிக்காவிலேருந்து வந்தார்னா அரசுன்னு பேர், அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்ஜினியராக இருக்கார். அவர் வந்தார்னா அப்பா வாங்கப்பா கிரிக்கெட் ஆடும், இந்த வயசில் நான் பந்து வீசுவேன், ஸ்டம்ப்பு சென்டர் ஸ்டம்ப்பு எக்கரும் வீல் காட்டு தான், அப்புறம் அவர் அடிப்பார் ஒரு சிக்ஸர். அதனால் நாங்கள் விளையாட்டு ரவியும் டென்னிஸு அந்த மாதிரி விளையாட்டில் பொழுதுபோக்காக இது பண்ணுவோம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு உடற்பயிற்சி, இந்த செடன்ட்ரிக் லைஃப்னு சொல்லப்படுகிற அசைவற்ற ஒரு வாழ்க்கையை வந்து பின்பற்றாமல் ஏதோனு ஒரு வகையில் ஒரு இந்த மாதிரியான இதை வரும். அது காலையில் 2 மணி நேரம் அதிலே போயிடும். என்றைக்கு விளையாட முடியலையோ வாக்கிங், என்றைக்கு வாக்கிங் போக முடியாத அளவுக்கு மழையும் அன்னைக்கு யோகாசனம், ஏதாவது ஒரு உடல்நல நடவடிக்கை இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்னுடைய ஸ்மார்ட் வாட்சில் 8628 ஸ்டெப்பு காமிக்குது. என்னுடைய தினசரி டார்கெட்டாக 8000 தான். அது 8000 வந்ததும் அதுவே ஒரு கப்பு காமிக்கும், எனக்கு கொடுக்கும் அது, எனக்கும் அதுக்குமான உறவு ஒரு கப்பை காமிக்கும், தினமும் கப்பு வாங்கிடுவேன். சூப்பர்.
பல வெளிநாடுகளுக்கு நீங்கள் சுற்றுப்பயணம் பண்ணிருக்கீங்க. இதில் உங்களால் மறக்க முடியாத நாடுன்னு எந்த நாட்டை சொல்கிறீங்க? ஆஸ்திரேலியாவை என்னால் ரொம்ப மறக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் வந்து கொஞ்சம் அன்பானவர்கள். சில ஆஸ்திரேலியர்கள் இந்தியர்களை தாக்கின சம்பவங்கள் நீங்கள் கடந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், அதுவும் உண்டு, அது வேறு. ஆஸ்திரேலியர்கள் வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க, வாழ்க்கையை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறவங்க. ஆஸ்திரேலியாவில் நம்மளோட இந்தியாவை போலவே எல்லா பருவநிலைகளும் இருக்குது. பாலைவனம் இருக்குது, குளிர் பிரதேசம் இருக்குது, சோலைவனம் இருக்குது, செமி டெசர்ட் இருக்குது. அந்த மாதிரி நாடுகள் இந்தியா, ஆஸ்திரேலியா ரொம்ப சொல்ல முடியாது. நீங்கள் கல்ஃப் போனீங்கன்னா முழுக்க முழுக்க பாலைவனம், நீங்கள் ரொம்ப ஐரோப்பா போனீங்கன்னா முழுக்க முழுக்க பனி பிரதேசம். ஆனால் அது எல்லாம் கலந்த நாடுங்கிற வகையிலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் அந்த அபார்ஜின்ஸ்னு சொல்லப்படுகிற அந்த பழங்குடி மக்கள், அவங்களோட நவீன மக்கள் கலந்து பழகிற அந்த அழகு நேர்த்தி, ஒரு வேறுபாடு மாறுபாடு காட்டாமல் அப்படி இணைஞ்சு செயல்படுவாங்க. பல இடங்களில் அந்த கருப்பு நிறம், வெள்ளை நிறம், இதுக்கு இடையில் எழுதப்படாத விதிகள் நிறைய இருக்குது. அது வெளியில் தெரியாது, ஆழ்ந்து பார்த்தா தெரியும். ஆஸ்திரேலியர்கள் இந்த வேறுபாடு காட்டாதவங்க, வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும்னு சமயங்களை நினைக்கிறது ஒன்று தான். நீங்கள் எழுதிய நூல்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நூல் எது? நேரம் சார்ந்த ஒரு நூல் தான், நேரம் நல்ல நேரம் என்கிற என்னுடைய நூல். இதுவரைக்கும் 3.5 லட்சம் பிரதிகள் விற்பனை ஆயிருக்கு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் 3.5 லட்சம் பிரதிகள் விற்பனையான புத்தகம்னா எத்தனைனா நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். மு வரதராசனார ஐயா அவர்கள் எழுதின திருக்குறள் 10 லட்சம் பிரதிகளுக்கு மேலே வித்திருக்கு. அந்த மாதிரி சில பேருடைய நூல்கள் வித்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஆதாரமாக சொல்ல தெரியல. என்னுடைய நூல் 3.5 லட்சம் பிரதிகள். நல்ல விஷயத்தை கொடுத்தா மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு இருக்குது என்பதை அந்த நூல் வந்து உதாரணம். அதை படிக்கிற யாரும் மனசு மாறுவாங்க, நேரத்தினுடைய அருமையை உணர ஆரம்பிப்பாங்க, வாழ்க்கை பாதையை மாற்றிக்குவாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாதையை மாற்றிய நூல் என்று சொன்னால் என்னுடைய 100 நூல்கள் அந்த நூலை தான் நான் தலையாய நூலாக நான் குறிப்பிடுவேன். நீங்கள் ஒரு பதிப்பகத்தை நடத்துகிறீங்க. இப்போ பொதுவாக வாசிக்கிற பழக்கம் மக்கள் மத்தியில் குறைஞ்சிருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், குறைஞ்சிருக்கு. அதை வந்து நாங்கள் விற்பனை ரீதியாகவும் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். அது போக இணையதளத்தில் படிக்கிற அந்த பழக்கத்தை அதையும் நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்புறம் இங்கே பொதுவாகவே புத்தக விற்பனையாளர்களுடைய ஷோரூமுக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய குறைவையும் வச்சு நான் மதிப்பிடுறேன். அப்புறம் இளைய தலைமுறை, அதாவது 30கள் வரையும் இருக்கிறவங்க, 40களோட பரவாயில்ல, 30கள் வரையும் இருக்கிறவங்க புத்தகத்தை தேடி தேடி வாங்குகிறாங்கன்னு நான் நம்பலை. புத்தக கண்காட்சிக்கு வருவாங்க, அப்படி மேலோட்டம் அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க, தேர்ந்தெடுத்து சில நூல்களை வாங்குகிறாங்க. ஆனால் எங்களுடைய தந்தையார் காலத்தில் 20கள் 30களெலாம் விழுந்து விழுந்து படித்தாங்க. ரயில் நிலையத்துக்கு போய் காத்திருந்து பார்சல் எப்போ வரும், பார்சல் எப்போ பிரிப்பாங்க, அப்போவே எனக்கு ஒரு கல்கண்டை கொடுங்க, அப்படிலாம் வந்து பார்த்தோம். அப்புறம் நூல்களுடைய விற்பனையும் வந்து மகத்தான இதுவெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ கொஞ்சம் அந்த பாதிப்பு எங்களால் நல்லா உணர முடியுது. பதிப்பாளர்கள் சிலர் வந்து மாற்றுப்பாதைகளை தேடிட்டு போக வேண்டிய அவசியமும், அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து பார்க்குறோம். ஒரு மருத்துவர் மாபெரும் மருத்துவமனையை கட்டுறாரு, தன்னுடைய மகனை எப்படியாவது மருத்துவத்துக்கு படிக்க வைக்கிறாரு, இந்தாப்பா நீ எடுத்துக்கன்னு வந்து சொல்கிறார். ஆனால் பதிப்பக உலகத்தை, வாப்பா அமெரிக்காவில் இருக்க மகனை வந்து நீ சாஃப்ட்வேர்லாம் விட்டு வந்து பதிப்பகம் நடத்துன்னு நம்ம சொல்கிறதுக்கான நம்பிக்கைகள் ஏற்பட மாட்டேங்குது. எங்கள் காலம் வரைக்கும் அது நல்லா நடக்கும், அதுக்கு பிறகு கேள்விக்குறி தான். இப்போ வெளியாகிற திரைப்படங்கள்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன், ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் நான் திரைப்படங்களை வந்து பார்ப்பேன். நான் வீடியோ திருட்டு வீடியோ பார்க்குறது, வீட்டில் போட்டு பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது, இதுலலாம் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. நான் வந்து இப்போ அண்மையில் பார்த்த படம் வந்து தலைவி, நம்ம இங்கே ஸ்கைவாக்கில் போய் தான் நான் அதை வந்து போய் பார்த்தேன். அந்த திரையரங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக உங்களை கவனமாக முழு கவனத்தோடையும் நீங்கள் அதில் தான் இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடை கொண்டாந்து வைப்பாங்க, யாரோ ஒரு பார்வையாளர் வருவாங்க, பெல் அடிப்பாங்க, ஒரு தொலைபேசி வரும், டிஸ்ட்ராக்ஷன் நிறைய நீங்கள் தனியாக இருக்கும். எனக்கு அதுக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மணி நேரம் அதுக்கு தான், வேறு எதுக்குமே கிடையாதுன்னு நீங்கள் தேட்டருக்கு தான் போகணும். அதனால் அண்மையில் நான் பார்த்த படம் தலைவி. ஏன்னா எனக்கு அவர் ஏஎல் விஜய் ரொம்ப பிடிக்கும், அவருடைய இயக்கம் ரொம்ப இயல்பாக இருக்கும். மதராசப்பட்டினத்திலேயே அவருடைய இதை நான் அடையாளம் கண்டு கொண்டேன், ரொம்ப சிறந்த ஒரு இயக்குனர் என்பது. அதனால் அவர் இயக்கம் என்பதனாலையும் தலைவி மேலே எனக்கு இருந்த ஒரு ஈடுபாடும் சொல்லலாம். அப்புறம் அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த உறவு என்பது எப்படிப்பட்டது, அதை என்ன மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க, அந்த ஒரு ஆர்வமும் எனக்கு வந்து இருந்தது. ஏன்னா ரொம்ப நெருங்கிய ஒரு பத்திரிகை உலகத்தில், ரொம்ப நெருங்கி நின்று பார்க்குற உலகத்தில் இருந்தால் கூட என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு முழுமையாக வந்து தெரியாது. அந்த மாதிரியான சில ஆர்வம்லாம் இருந்ததுனால அதை போய் பார்த்தேன். பாரதிராஜா படங்கள், கமல் படங்கள்,
இதெல்லாம் அது என்ன மாதிரியான டாக் நல்லா வரல, இல்லை அது வந்து பெரிய கூட்டம் இல்லை, என்ன மாதிரி வந்தாலும் சரி, இல்லை நான் அங்கே இருப்பேன். எனக்கு இவங்க ரெண்டு பேருடைய ரசிகன். ஆரம்ப காலத்தில் சிவாஜி அவர்களுடைய ரசிகன் தான். இந்த இளமை எப்படி என்ன பண்ணுறீங்க? அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது சித்ரா சார். சினிமாவிலேருந்து உங்களுக்கு பல அழைப்புகள் வந்தது, ஏன் அதெல்லாம் ஏற்று? உங்களுக்கு அது தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப வியப்பு. பாலச்சந்தர் அவர்களை பற்றி முதல்ல நூல் வெளியிட்டது நான் தான். பல எழுத்தாளர்களுக்கு ஒரு வடிகாலாக இன்றைக்கி வந்து வலைத்தளங்கள் இருக்குது. பிளாக் ரைட்டர்ஸ் எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல திறமைசாலிகளை நான் பார்க்குறேன். என்னமா எழுதுகிறாங்க அவன்?